சிவகாசியில் தடை உத்தரவை மீறி இயங்கியதாக இரண்டு பட்டாசு ஆலைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்துள்ளது. 20ஆம் தேதி முதல் தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசு சில தளர்வுகளை அறிவித்தது. இருப்பினும் அந்த தளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படாது என தமிழக அரசு தெளிவுபடுத்திவிட்டது. 27 நாட்களுக்கு பிறகு நேற்று முதல் சுங்கச்சாவடிகள் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளன. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும். அந்த கட்டண உயர்வும் தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது. ஒரு நுழைவுக்கு 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக மார்ச் மாதம் போலவே ஏப்ரல் மாதம் பாதி சம்பளம்தான் அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அறிவித்துள்ளார். தெலுங்கானாவைப் போல தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்பட உள்ளதா என்ற கேள்விக்கு எந்த விதத்திலும் குறைக்கப்படாது என தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஊரடங்கை நீர்த்து போக செய்யாதீர்கள் என கேரள அரசுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியதைத் தொடர்ந்து பஸ்கள் ஓடும், ஹோட்டல்கள் இயங்கும் உள்ளிட்ட உத்தரவை திரும்ப பெற்றது கேரள அரசு. கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த மருத்துவர்களின் உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்யவிடாமல் தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வேலூரில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை மீண்டும் உரியவர்களிடம் அளிக்க லஞ்சம் கேட்டதாக சப் இன்ஸ்பெக்டர் சுகுமார், 8 மணிமேகலை ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் 3 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். வைரஸ் பாதித்த 7 பேர் குணமடைந்து வீட்டுக்கு திரும்பிய நிலையில் கொரோனா இல்லாத மாநிலமாக கோவா மாறியுள்ளது. இதற்காக கடுமையாக உழைத்த மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். நாளுக்கு நாள் சீனா அமெரிக்காவுக்கு எதிரான கருத்து மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. கொரோனா வைரஸ் உருவானது எப்படி என்பதை கண்டறிய நிபுணர் குழுவை சீனாவுக்கு அனுப்புவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். விசாரணை அடிப்படையில் உண்மையை கண்டுபிடிப்போம் என்றும் அவர் கூறினார். டிரம்பின் இந்த திட்டத்தை சீனா நிராகரித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பன்றிக் காய்ச்சல் ஏற்பட்டது. அப்பொழுது யாராவது அமெரிக்காவை குறை சொன்னார்களா என்றும் சீன வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் கெங் ஸ்வாங் கேள்வி எழுப்பியுள்ளார்.